நாட்டின் நிலைமை சீரடைந்துள்ளது. ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருளொன்றின் விலை இன்று முதல் குறைப்பு, வெளியானது தகவல். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார முச்சக்கர வண்டி. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முக்கிய தகவல். சர்ச்சைக்குரிய ஜுவான்வாங் கப்பலை வரவேற்கச் சென்ற முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உள்ளிட்டவர்களுக்கு நேர்ந்த நிலை. நாட்டில் மீண்டும் நிலைமை சீரடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டில் மீண்டும் அவசர கால சட்டம் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வார இறுதியில் காலாவதியாகவிருந்த அவசர கால சட்டம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதியுடன் அவசர கால சட்டம் முடிவுக்கு வருகின்றது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் ஜூலை 27ஆம் தேதி நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்றம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதியுடன் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 1 மாதம் பூர்த்தியாகின்றது. அவசர கால சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் 1 மாத காலம் பூர்த்தியாகும் முன்னர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான அரிசியின் விலையானது இன்று முதல் குறைக்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையை இன்று முதல் 5 ரூபாவினால் குறைக்குமாறு சதோசு மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வர்த்தக வணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதன்படி அரிசி சந்தைப்படுத்தல் சபையினால் விநியோகிக்கப்படும் அனைத்து அரிசிகளின் விலைகளும் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். அந்த வகையில் 1 கிலோகிராம் சம்பா 225 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் கீரிச்சம்பா 245 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராம் 205 ரூபாவுக்கும் வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டு 1 கிலோகிராம் 215 ரூபாவுக்கும் இன்று முதல் விற்பனை செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நெல் சந்தைப்படுத்தல் சபையினரால் நாளை முதல் கொள்வனவு செய்யப்படவுள்ள நெல்லின் புதிய விலைகள் அறிவிக்கப்படவுள்ளன. டேவிட் பீரிஸ் மோட்டார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மின்சார முச்சக்கர வண்டி வெளியீட்டு விழா நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதுகுறித்து எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிசக்தி துறையில் மிகவும் தேவையான மாற்றங்கள் இடம்பெறுவதையும் எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் பார்ப்பதில் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வெளியீட்டு விழா நிகழ்வு அமெரிக்க தூதுவரான ஜூலி சங் முன்னிலையில் நடைபெற்றது. இதுகுறித்து அமெரிக்க தூதுவர் குறிப்பிடுகையில், இலங்கை இதுபோன்ற முச்சக்கர வண்டிகளுக்கான மின்சார மயமாக்கல் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். அத்துடன் இலங்கையின் எரிபொருள் சவால்களை எதிர்கொள்ள தனியார் மற்றும் அரசாங்கம் கூட்டிணைவை மூலம் இதுபோன்ற புதுப்பிக்கத்தக்க தீர்வுகள் உருவாகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விரைவில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மீள ஆரம்பிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எதிர்பார்த்துள்ளது. இது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமை அனைத்து உபவேந்தர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். அந்த கலந்துரையாடலின் பின்னர் பல்கலைக்கழகங்களை மீள ஆரம்பிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் மருத்துவ மற்றும் இணை சுகாதார பீடங்களின் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதாகவும் கூறியுள்ளார். ஏனைய பீடங்களைச் சேர்ந்த சில மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலேயே தங்கியிருந்தும் மேலும் சிலர் வீடுகளுக்கு சென்றும் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை வந்தடைந்துள்ள சீனாவின் ஜுவான்வாங் 5 என்ற கப்பலின் கேப்டன் இலங்கை பிரதிநிதிகளை அவமதித்ததாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நாட்களில் சர்ச்சைக்குரிய விடயமாக பரவலாக பேசப்பட்ட இந்த கப்பல் இன்று இலங்கையின் ஹம்பாந்துட்டி துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலை வரவேற்பதற்கென்று முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசிங்கர உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்தனர். இதன்போது அவரும் அவருடன் சென்ற குழுவினரும் அவமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சரத் வீரசிங்கர சீன கப்பலின் கேப்டனுக்கு கைலாக கொடுக்க முயன்றுள்ளார். எனினும் சீன கப்பலின் கேப்டன் அதனை மறுக்க கையை உயர்த்தி காட்டும் வகையில் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. அத்துடன் கப்பலை வரவேற்கச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் கப்பலுக்குள் செல்வதற்கு அனுமதி கோரியுள்ளனர். எனினும் அவர்கள் செல்ல முடியாது என அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இலங்கையை வந்தடைந்த இந்த கப்பல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்படவுள்ளது.
நாட்டின் நிலைமை சீரடைந்துள்ளது. ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருள் ஒன்றின் விலை இன்று முதல் குறைப்பு, வெளியானது தகவல். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார முச்சக்கர வண்டி. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முக்கிய தகவல். சர்ச்சைக்குரிய ஜுவான்பாங் கப்பலை வரவேற்கச் சென்ற முன்னாள் அமைச்சர் சரத் வீரசக்கர உள்ளிட்டவர்களுக்கு நேர்ந்த நிலை.